ஆமென். கர்த்தருடைய பரிதான கிருபையினால் கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் அதிசயமாய் நம்மை நடத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தபடியால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். இந்த 4 மாசமும் சந்தோஷமா சமாதானமா ஆண்டவர் நம்ம பாதுகாத்தபடினால கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிதான கிருபையினால் நம்முடைய ஊழியங்களையும் நம்மையும் ஆண்டவர் விசேஷமாக நம்மை பாதுகாத்து பல மாதங்களுக்கு பிறகு அருமையான அங்கிள் சுந்தர் அங்கிள் நம்மோடு கூட இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி நம்முடைய பராக்கா வார்ஷிப் சென்டரின் சார்பாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். ஆமேன் சொல்ல மாட்டீங்க? ஆமேன். எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, ஆனாலும் அதற்கு ஒன்றும் ஆண்டவர் என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆமேன். சீரன சிங்கம் போல, ஆமேன் ஸ்தோத்திரம், வாகனங்கள் எங்க வண்டிக்கு மேல மோதக்கு வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்த. ஆமேன். போன வாரம் நாங்க தொலைஞ்சோன்னு தான் நினைச்சோம். ஆமேன் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆமேன் ஸ்தோத்திரம் லாரி, ஆமேன் ஸ்தோத்திரம், எதிர்பாராத நிலையில ஏறி வந்தது. ஆமேன். ஜஸ்ட் ஒரு ஃபிளாட்சர் ஆஃப் செகண்டில் நாங்கள் எல்லா 4 பேரும் 5 பேரும் உயிர் தப்பினோம் ஆண்டருடைய கிருபையினால. ஆமேன் ஸ்தோத்திரம். ஒரு லாரி பாஞ்சு வந்தது, நினைச்சேன் எல்லாம் தீந்து தவிடுபடி ஆச்சுன்னு ஒரு நிமிஷம். ஆமேன். காலை தூக்கி இருந்தேன்னா கண்டிப்பாக அவன் இடிச்சிருப்பான். காலை தூக்கலை, அமுத்தி பிடிச்சேன் ஆக்சிலேட்டரில். கர்த்தர் நல்லவர், பாதுகாத்தார். ரோடை கடக்கும் போது ஆமேன் அப்படி நம்முடைய தேசத்தில் சீறி வருகிற சிங்கத்தை போல ட்ராக், ஆமேன் ட்ரக்குகள் எல்லாம் ஓடி வருது, ஆனாலும் அதன் மத்தியிலையும் குட்டி வாகனங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? காலையில் ஒரு நரம்பு உழுக்குனா போதும், நம்மளால் எழும்பிச்சு நடக்க முடியாது தெரியுமா? ஆமே சோத்திரம். எத்தனை பேர் படுத்திருக்கிற இடத்துல ஆமே ஸ்தோத்திரம் தலையை திருப்ப முடியாமல் மறுநாள் எழும்புறாங்க. கர்த்தர் ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்காம எல்லா மசிலும் சரியாக ஓடுதில்லை, ஓடுதான்னு செக் பண்ணி பாருங்கள். தலையெல்லாம் திருப்பி பாருங்கள், மசிலெல்லாம் ஓடுதான்னு ஓடுது. ஒரு எங்கேயாவது வலி இருக்கா? வலி இல்லை, தேவன் பாதுகாத்தார். ஆமேன் சொல்லுவீங்களா? சத்தமாக வர அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கடந்த நாட்களில் அருமையான ஜஸ்ட் எங்களுக்கு கர்த்தர் மிகவும் பலவீனமாக இருந்தது, ஆனாலும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே. நல்ல சுகத்தோடு அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், வருகிற நாட்களில் வந்து சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் நல்லவர். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 138வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தில் ஆண்டவர், ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஸ்தோத்திரம், நான் எடுத்து வந்த செய்தியும் அதோடு கூட இருக்கிறது. நான் வேதத்தை திறக்கும் போது ஆண்டவர் எனக்கு தந்த சங்கீதமும் அதே சங்கீதமாக இருந்தது. ஆமேன் சொல்ல மாட்டீங்க? வாசிக்கலாம். 3வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஆமேன். எனக்கு மறு உத்தரவு அருளினீர் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர், உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுவீங்களா? எப்படிப்பட்ட ஆண்டவர்? சேர்ந்து வாசிங்க, 3வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு கேட்கலையே, நான் கூப்பிட்ட நாளிலே அப்படி ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி. இப்ப நம்ம கூப்பிட்ட நாளில அவர் நமக்கு பதில் தந்தாரா, மறு உத்தரவு தந்தாரா? ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுவீங்களா? எப்படிப்பட்ட ஆண்டவர்? இனி வாழ்க்கையே இல்ல அப்படின்னு சொன்ன இடத்துல நமக்கு உத்தரவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வாழ்க்கை. ஆமே அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவருடைய உத்தரவுக்கு மாற்றமே ஒரு நாளும் வராது. அதான் வேதம் சொல்லு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் உத்தரவு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது என்ன செய்யாதுமா? வேட்கப்பட்டு போகவே போகாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்பட்டு போகவே. அப்ப நம்ம ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்? யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்? யாருக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார். முதல்ல யாருக்கு அவர் உத்தரவு கொடுப்பது இல்லை? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பினால், அவர் யாருக்கு உத்தரவு கொடுப்பது இல்லை.
மன கடினம் உள்ளவனுக்கு அவர் உத்தரவு கொடுப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு அவர் உத்தரவு கொடுக்க மாட்டாரு? மன கடினமா இருக்கிறவனுக்கு நம்முடைய ஆண்டவர் உத்தரவு கொடுப்பது இல்லை. வாசிங்க 19 யோவான் 9 வசனம். மறுபடியும் பிலாத்து இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றால், அதற்கு இயேசு ஒரு மனக்கடினம் உள்ளவன் பிலாத்து. ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்டவன்? உன்னை சிலுவையில் அறைகிறதற்கு எனக்கு உத்தரவு உண்டு. அவ்வளவு மனக்கடினம் உள்ளவனாயிருந்த பிலாத்து. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு தெரியுமா? கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உள்ள தந்திருக்கிறார். அப்ப எப்படி இருக்கணும்? எப்படி உள்ளவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்ப உத்தரவு கொடுக்கிறது இல்ல? மனக்கடினம், கடினமான இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறது இல்ல? உத்தரவு கொடுக்க மாட்டார். இந்த பிலாத்துவ பாருங்க, எவ்வளவு கடினமா பேசுறான். மனக்கடினத்தை பாருங்க. அவன் ரொம்ப மனம் வந்து, அவனுடைய மனம் வந்து ரொம்ப கடினமான இருதயம், கடினமான மனம். ஏன்னா உன்னை சிலுவையில் அறைவதற்கு எனக்கு ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆமே. அப்ப மனக்கடினம் உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்வதில்ல? என்ன செய்யறதில்ல? உத்தரவு கொடுக்கிறது இல்ல. பாருங்க, ஊருகாரங்க சொல்லுவாங்க, ஆமே, பாறை மேல எவ்வளவு மழை பெய்தாலும் மழை பெஞ்சது மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்ப நம்முடைய இருதயமானது கடினமா இருக்க வேண்டிய ஒன்று அல்ல. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆம். எப்படி இருக்க கூடாது? சிலவங்க வாழ்க்கையில மனக்கடினம் ரொம்ப, மனம் திரும்ப சொன்னா ரொம்ப மனக்கடினமா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படித்தானே? ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னா ரொம்ப மனக்கடினம் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப மனக்கடினமா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுத்து போங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கடினமா இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு கடினமான இருதயம் வேண்டாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாருக்கு உத்தரவு கொடுக்கிறாருமா? கடினமான, ஆமா, யாருக்கு உத்தரவு கொடுக்கிறது இல்ல? கடினமான மனசு, கடினமான இருதயம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒருபோதும் உத்தரவு கொடுக்க மாட்டார். ரெண்டு, யாருக்கு? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவர் உத்தரவு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவர் உத்தரவு கொடுப்பது இல்லை. 2 சாமுவேல் 22 அதனுடைய 40 வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தை நல்லா தெரியும் நமக்கு. அப்சலோமுக்கு பயந்து தாவீது, ஆமென், படைச்சட்டையெல்லாம் விட்டு விட்டு, ஆமென், தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து ராஜ சிங்காசனத்தை பிடிக்கும்படியாக, ஆமென், ஸ்தோத்திரம், அப்சலோம் இப்பொழுது தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார். தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து தாவீது, ஆமென், ஸ்தோத்திரம், ஒளிவமலைக்கு ஓடி போறான். ஒளிவமலைக்கு ஓடி போகும்போது, ஆமென், போற வழியில சீமே என்கிற ஒரு மனுஷன் தாவீதை அவதூறாக பேசுகிறான். எப்படி பேசுனா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். பிறந்தான். ஆமென். ஸ்தோத்திரம். ஈசாக்கிய மகனா பிறந்தானே. ஆமென். இவன் எல்லாம் ஒரு ராஜாவா? ஆமென். மகனுக்கு பயந்து ஓடுறானே. ஒரு காலத்துல தாவீதனுடைய கை கீழே இருந்து ஆசீர்வாதங்களை கண்ட சீமேயி, ஒரு காலத்துல, ஆமே, தாவீதுக்கு கூட இருந்தே, ஆமே, ஸ்தோத்திரம், பல ஐடியாவையும் சொல்லி கொடுத்த சீமேயி, ஆமே, இப்ப தாவீதுக்கு விரோதமாய் அவதூறாய் விரோதமாய் எழும்பி பேசுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அப்ப ரெண்டு, எப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறது இல்ல? விரோதமாய் எழும்புறவன். விரோதிக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருமா? உத்தரவு கொடுக்க மாட்டார்.
அல்லேலூயா சத்தமா உத்தரவே அவர் கொடுக்க மாட்டார் விரோதமா எழும்பினா தேவ ஊழியத்துக்கு விரோதமா எழும்பினா ஆமென் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு உத்தரவு கொடுக்கவே மாட்டார் ஸ்தோத்திரம் அத ஆண்டவர் சொன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் ஹalleluya அப்ப விரோதமா எழும்புகிறான் இந்த மனுஷன் ஹalleluya கூட இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் கூட இருந்த மனுஷன் கூட கேக்குறான் ஆமென் அவனுடைய வாளை எடுத்து சிமே தலைய வெட்டிட்டான் ராஜாவே வேண்டாம் யா அவன் இருக்கட்டும் ஹalleluya விரோதமா எழும்புகிறவனுக்கு கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்வதில்லை உத்தரவு சொல்லுங்க கொடுக்கிறது இல்ல மூணு யாருக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறது இல்ல ஆமென் யோபுவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல ஆமென் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பேதுரு ஆமென் யோபு என்ன சொல்றாருமா 35 யோபு 35:12 அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள் அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார் அடுத்து சர்வவல்லவர் அதை கவனியார் அல்லேலூயா அப்ப பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறதில்லை உத்தரவு கொடுப்பது இல்லை அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க நீதிமொழிகளை சொல்லுது பெருமை ஒரு சரப்பாணி அப்படின்னு சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறதில்ல சொல்லுங்க உத்தரவு கொடுப்பது இல்லை ஆம் கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்கிறார் எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவனுடைய ஆசை அழிந்து போகும் பெருமை உள்ளவனுடைய ஆசை அவர் வீண் என்று எண்ணி இருக்கிறார் அப்ப பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு எதிர்த்து நிற்கிறாரே தவிர உத்தரவு கொடுப்பதே இல்லை அல்லேலூயா யாரு தானியே ஆமா இந்த ராஜாக்கள் எல்லாம் சொல்றாங்க இவனுக்குள்ளே வேறு ஒரு விசேஷத்த ஆவி இருக்கிறதை நாங்கள் கண்டோம் ஆமா நம்ம என்ன செய்திருப்போம் சோத்திரம் சொல்ல மாட்டியல நம்ம என்ன செய்திருப்போம் தானியல இந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க இந்த மனுஷனுக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவி இருக்கிறதை நாங்கள் கண்டோம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே இது கண்ட உடனே தானியல் என்ன செய்திருக்கலாம் தானியலுக்கு எவ்வளவு பெருமை அடைஞ்சிருக்கலாம் தெரியுமா தானியலோ பெருமை அடையவே இல்லை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சத்தமா அம்மே சோத்ரம் சிலவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க நான் 3 மணி நேரம் ஜோம் பண்றேன் ரொம்ப பெருமையா ஒரு ஆமே சொல்ல மாட்டீங்களா ஆமே நல்ல சத்தமா பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க பெருமை கிருமை பட்டுக்கிடாதேன்னு சொல்லு பெருமை கிருமை பத்து பட்டுக்கிடாதேன்னு சொல்லு ஆமா பெருமை பட்டுறாத ஆமே பெருமை உள்ளவனுடைய ஆசை அழிஞ்சு போகுமா ஆமே நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க இன்னும் சத்தமா ஒரு அலையிலையா சொல்லுங்க கொஞ்சம் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா பெருமைப்படாத ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தா பெருமை பாராட்டாத சொல்லணும் அந்த இடத்துல ஆண்டவரே நீங்க தந்தீங்க ஆண்டவரே ஆண்டவரை தான் நம்ம மேன்மை பாராட்டணுமே தவிர நம்மளா என்ன செய்யக்கூடாதுமா சோதரம் பெருமைய உண்டாக்கவே கூடாது சொல்லணும் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களும் என் ஆண்டவர் தந்த கிருபை அப்படிதான் நம்ம சொல்லணுமே தவிர பாருங்க இவ்வளவு பெரிய மனுஷன் யாரு தெரியுமா நமக்கு தெரியும் அவன் ஒரு பெரிய தூதன் இருந்தான் யாரு லூ லூசிஃபர் லூசிஃபரை தெரியுமா தெரியாதா ஆமா பரலோகத்துல பெரிய ஆராதனை வீரன் அவன் தான் பரலோகத்துல ஆராதனைய கண்ட்ரோல் பண்றது யாரு லூசிஃபர் சோதர நல்ல பேர் லூசிஃபர் ஆனா என்னைக்கு பெருமை அடைஞ்சானோ அண்ணு சாசிஃபரா மாறிவிட்டான் ஆமேன்னு சொல்லுவீல லூசிஃபர் நல்ல பேருமா ஆனா
பரலோகத்துல மொத்த ஆராதனையும் நடத்துறதுக்கு நல்ல ஆராதனை ஒரு வீரனாக கர்த்தரவனை தூதனாக கர்த்தரவனை படைத்தார். அவன் கைய தூக்கினா போதும் ஒன்பது சொரம் அவன் கை கீழே வரும். அவன் காலை தூக்கினாலே சொரம் சொரமா வருமா, சிறகு எடுத்து அடிச்சாலே ஒன்பது சொரம் அந்த சிறகுல இருந்து வருமா. கீபோர்டு தேவையில்லை, ஆமே சொல்ல மாட்டீங்க. நம்ம இப்படிப்பட்ட கையடியெல்லாம் அங்க தோத்திரம் வரலையே, ஆமே சோத்திரம். சிலவங்க கையடிக்கிறத பார்த்தா ஆமே சோத்திரம், அவங்க கையெல்லாம் ஆமே சோத்திரம் இருக்குதா இல்ல தெரிச்சு போச்சான்னு இருக்கிற மாதிரி தட்டுவாங்க. தட்டுற தட்டு பயங்கரமா இருக்கு, ஆனா சவுண்டு கேட்காது, ஆமே சொல்ல மாட்டேன். அங்க கை தட்டு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க அந்த தூதனுடைய ஆரவாரமே பரலோகமே முழங்குற அளவுல ஆட்டுக்குட்டி ஆனவரே சித்திரமாய் படைக்கப்பட்ட இந்த லூசிஃபர், ஒரு நாள் அவனுக்குள்ள என்ன ஆசை வந்து தெரியுமா? இவ்வளவு விசித்திரமா ஆண்டவர் அவனை கடவுள் அவனை படைச்சிருக்கிறதுனால அவனே ஒரு பெருமையை உள்ள வளர்த்திக்கிட்டான். என்ன வளர்த்திக்கிட்டான், என்ன வளர்த்திக்கிட்டான் தெரியுமா? ஏசாயால எழுதியிருக்கு, நான் வானத்துக்கு மேல கூடு அப்பா சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இவன் ஆராதனைக்கு எழும்பினு ஹானர் பண்ற இந்த மனுஷன் தன் இருதயத்துல ஒரு பெருமை அடைஞ்சான். என்ன மாதிரி பரலோகத்துல ஆராதிக்கிறவன் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்து பாருங்க. ஆண்டவர் என்ன செய்தாரோ அந்த பெருமைய வீட்டிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா. அந்த பெருமை பிடிச்சவன் கீழே வந்து விழுந்தான் பாருங்க, கீழே வந்து விழுந்து பெருமையை கலப்பி விட்டுட்டான். சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம். பெருமைப்பட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது, சொல்லணும், ஆண்டவரே ஏதாவது நம்ம வாழ்க்கையில கர்த்த தந்தாருன்னா நீங்க எல்லாம் தந்த கிருபை ஆண்டவரே இது, அனுபவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை ஆண்டவரே. ஆமென் சொல்வீங்களா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பெருமை யாருக்காவது இருக்கா? இயேசுவின் நாமத்தில் விட்டு போ. ஆமென். பெருமை யாருக்காவது இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விட்டு, சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு போனோம்? பெருமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுப்பது இல்ல. அல்லேலூயா. அவர் எதிர்த்து நிற்கிறாரே தவிர அவர் என்ன செய்கிறதுல, அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு சம்பாத்தியங்கள், எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு பதவிகள், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு சுகம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சொல்லணும், ஆண்டவரே இது எனக்குள்ளது இல்லை, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. ஆண்டவரே மென்மை பாராட்டணுமே தவிர நம்ம பெருமைப்படவே. சத்தமா பக்கத்துல கையை கொடுத்து சொல்லு, ஏக்கா பெருமை நமக்கு உள்ள வேண்டாம். நாலு, ஆண்டவர் யாருக்கு ஆமென் உத்தரவு கொடுப்பது இல்லை. ஒன்னு சாமுவேல் 28:15 வசனத்துல, ஒன்னு சாமுவேல் 28:15 ஆண்டவர் யாருக்கு உத்தரவு கொடுப்பது இல்லை என்று கர்த்தர் அங்கே அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாமே, 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, இப்ப எப்படி இல்ல மறு உத்தரவு அருளுகிறது இல்ல. சவுலுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல, கீழ்ப்படியாமல் போனான், தேவ கட்டளையை விட்டு பின்மாறி போனான், தன்னுடைய இவ்வளவு பெரிய ராஜஸ்தானத்தை விட்டு கீழ்ப்படியாமையின் சந்ததியாக மாறி போனான் சவுல். அதனால அவனே சொல்றான், இப்ப ஆண்டவர் என் ஜபத்துக்கெல்லாம் என்ன செய்யறது இல்ல சொல்லுங்க. இப்ப ஆண்டவரே எனக்கு ஜபத்துக்கு என்ன செய்யல, பதில் தராம உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆமேன். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா
கீழ்ப்படிதல் சவுலுங்க சொல்றாரு ஆண்டவர் எனக்கு இப்ப என்ன செய்ய தர மாட்டேங்கிறாரு உத்தரவு தர மாட்டேங்கிறாரு ராஜா இவ்வளவு பெரிய ராஜா ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவ தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யலையா உத்தரவு கொடுக்கலையா ஆமே சொல்லுங்க சத்தமா கீழ்ப்படியலன்னா நம்ம எவ்வளவு ஆராதிச்சாலும் அந்த ஜபம் என்ன செய்யாது சொல்லுங்க உத்தரவுக்கு வராது ஆமேன்னு சொல்லுவீங்களா சண்டையா சண்டையா நீங்க கீழ்ப்படியாம எவ்வளவு ஆராதிச்சாலும் ஆமேன்னு சொல்லுங்க அதுக்கு உத்தரவு வராது ஆபிரகாம பாருங்க நல்ல ஒரு தேவ மனிதர் ஆண்டவர் அழைச்ச உடனே கீழ்ப்படிஞ்சு அழைச்ச தேசம் என்னதுன்னு தெரியாது அந்த அழைப்பிற்கு அந்நியரும் பரதேசியாக தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் பிரயாணப்பட்டு போனான் கீழ்ப்படிஞ்சான் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு சகோதரி அண்ணாள் அவன் என்ன செய்தா தெரியுமா ஒரு பொருத்தனை பண்ணினாள் ஆண்டவர் இடத்துல போய் சொன்னாள் ஆண்டவரே தேவரீர் என் சிறுமையை அறிந்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தால் அவன் பால் குடி மறக்கும் போது நான் என்ன செய்வேன் சபையில கொண்டு வாதில கொண்டு விடுவேன் அப்படின்னு சொன்னா ஆமின் சொல்லுவீங்களா ஆண்டவர் அவளை கடாட்சித்தார் அப்படிதானே ஆண்டவர் அவளுடைய ஜபத்தை கேட்டார் உத்தரவு கொடுத்தாரு அவ என்ன செய்தா தெரியுமா பிள்ளைக்கு பால் குடி மாறுற நேரம் எப்போ அஞ்சு வயசுலயா சொல்லுங்க எப்போ பிள்ளைக்கு பால் குடி மாறும் எத்தனை வயசுல மாறும் சிஸ்டர் ஒரு ஒன்னரை வயசுன்னு போடுங்களேன் நம்ம இந்த காலத்துல ஒரு ஒன்னரை வயசு ஒன்னரை வயசு பிள்ளைய கொண்டு அவர் சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவாலயத்துல கொண்டு விட்டாள் ஆமின்னு சொல்லுங்களா எப்படி ஒன்னரை வயசுல பால் குடி மறந்த உடனே அந்த பிள்ளைய சொன்னது போல கீழ்ப்படிதல் உள்ளவளாய் பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க அண்ணால போல கீழ்படியணும் தென்னால போல கீழ்படியணும்னு சொல்லல நான் சோத்திரம் தென்னரசிய போல கீழ்படியல அண்ணால போல கீழ்படியணும் அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் என் துக்கம் சந்தோஷமா மாறுமாற துக்கம் சந்தோஷமா மாறுவர சொல்லுங்க விடமாட்டேன் யாக்கோவன் விடவே மாட்டேன் சொல்லு விடமாட்டேன் யாக்கோவ போல நான் அப்ப எப்படி அண்ணால போல கீழ்படியும் எப்படி ஆலயத்துக்கு போறதுல ஜெபிக்கிறதுல ஆண்டவரை தேடுறதுல ஆண்டவருக்காக ஓடுறதுல ஆண்டவருக்காக செய்கிறதுல அண்ணால போல கீழ்படியும் ஆமே சொல்லுவீங்களா ஆமே ஒழுங்க சரியான நேரத்துக்கு கூட்டத்துக்கு வரணும் கீழ்படியணும் ஆமே சொல்ல மாட்டேன் சோதனை பாஸ்டர் பாடட்டும் ரெண்டு பாட்டு தொண்டை கீறி பாடட்டும் பாடி முடிஞ்ச பிறகு இல்ல ஆமே சொல்லுங்க ஏக்கா டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு தோணுது 6 மணிக்கு நீங்க உள்ள போயிருவீங்க அரண்டாவது புரண்டாவது பிடிச்சாவது உள்ள போயிருவேல சோதரம் வரலையே வாரத்துல ஒரு நாள் ஆராதனைக்காக சோதரம் வரல சரியான நேரத்துக்கு கீழ்ப்படிதலோட வாங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா இல்ல சண்டையா நீங்க முகத்துல பார்த்தா உங்க முகத்துல 45 கிலோ அறிவு வேற மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன் சத்தமா ஒரு அல்லேலூயா சிரிச்சிட்டு சொல்லுங்களேன் அல்லேலூயா என்ன வந்தாலும் ஆண்டவரே ஆமே ஆண்டவரே உம்முடைய காரியத்துல என்னை கீழ்ப்படிதல் உள்ளவனா என்ன நீ வச்சிருக்க அததான் நீங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமா கேளுங்க அதான் சொன்னாரு கீழ்ப்படிதலே வழியை காட்டிலும் கீழ்ப்படிதலே ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் இன்னும் ஒரு மனுஷன் எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் ஒரு குஷ்டரோகியான மனுஷன் ஆண்டவர் ஒரு கிராமத்துல போய் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் எத்தனை பேரே ஒரே வார்த்தையை சொல்லி 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் அல்லேலூயா ஆனா ஒருத்தன் கீழ்ப்படிதல் உள்ளவனா திரும்ப வந்தான் 9 பேரும் ஓடி போயிட்டான்
ஒரு மனுஷன் கீழ்ப்படிதல் உள்ளவனா வந்து சொன்ன ஆண்டவரே நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே கீழ்ப்படுகிற மனுஷன் ஹல்லேலூயா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா ஊழியம் செய்கிறதுல ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வேணும் ஆமென் சொல்லுங்க என்ன சத்தமா சபைய பெருக்கிறது தூக்குறது சேரெல்லாம் ஒழுங்கா போடுறது சபைய பரம்பு போடுறது புல்பிட்ட நல்ல அலங்காரமா வைக்கிறது இதெல்லாம் ஒரு கீழ்ப்படிதல் ஆமென் சொல்லுங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க இன்னும் சத்தமா ஹல்லேலூயா அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்ப கீழ்ப்படியாம போனா கீழ்படி கீழ்ப்படியலன்னா கண்டிப்பா என்ன செய்ய வராது உத்தரவு வராது அப்ப யாருக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார் ரெண்டு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் தேவன் நல்லவர் ஆமென் சொல்ல மாட்டீங்க சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க இன்னொரு மனுஷர் கூட கீழ்ப்படிஞ்சா ஒரு ராகாப் என்கிற வேசி தேவனுடைய மனுஷர்களுக்கு அவள் அடைக்கலம் கொடுத்தாள் கீழ்ப்படிஞ்சா அதனால எரிகோ பட்டணம் அழிக்க வரும்போது கர்த்தர் ஆமா யோசுவா என்ன சொன்னார் தெரியுமா ராகாப் என்கிற வேசியும் தன்னுடைய ரெண்டு குமாரர்களையும் அந்த அவங்கள மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லுமா எரிகோவுக்குள்ள அவங்களை நீ அழிக்க கூடாது ஏன்னா இந்த ஊழியக்காரனுக்கு அடைக்கலம் கொடுத்தவ ஆமா சொல்லுவீங்களா கீழ்ப்படிஞ்ச ராகாப் என்கிற வேசி அவளுடைய குடும்பம் அழிக்கப்படல ஆமே சொல்லுங்க ஹல்லேலூயா அந்த வேசியை காட்டிலும் ராகாப் என்கிற வேசியை காட்டிலும் எவ்வளவு முறை வேதத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம் எவ்வளவு சத்தியங்களை அறிஞ்சிருக்கிறோம் ஆமே சொல்லுவீங்களா நல்லவர் ஆமே சொல்லுங்க இன்னைக்கு ரொம்ப விசுவாசிகளால ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க பாஸ்டர் இவ்வளவு ரொம்ப கடினமா திட்டி போடுறேன்னா போங்க பாஸ்டர் எங்க கையில நாலு பாஸ்டுக்கு போன் நம்பர் இருக்கு போனை பண்ணிக்கிட்டு நாங்க அங்கே போயிருவோம் பாஸ்டர் ஆமே சொல்ல மாட்டீங்க ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே இல்லைன்னா கோயிலுக்கே போக மாட்டேன் பாஸ்டர் வீட்டுல இருப்பேன் யூடியூப்ல எத்தனை மெசேஜ் வருது தெரியுமா கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆமா கீழ்படியாத கூட்டமே அப்படி இருக்க கூடாது ஆமே சொல்லுங்க அந்த ராகாப் என்கிற வேசியை தன்னுடைய ஊழியர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாள் அதில் கீழ்ப்படிஞ்சா சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி யோசுவா சொன்னது நிமித்தம் சொல்லி கொடுக்கல காட்டி கொடுக்கல எரிகோவை அழிக்க யோசுவாவும் அவனுடைய கூட்டத்தாரம் வரும்போது அந்த ஒரே ஒரு குடும்பம் ரெண்டு பிள்ளைகளோடு அந்த வேசியானவள் அந்த ராகாப் என்கிற வேசி ஆமே ஸ்தோத்திரம் அழிவிலிருந்து காக்கப்பட்டாள் ஆமே சொல்லுவீங்களா கீழ்ப்படிஞ்சா வரலாங்க மேல உயர்ந்து வரலாம் மேப்படி உயர்ந்து வரலாம் உங்க பாசப்படி மேப்படி கீப்படிஞ்சா மேப்படி ஆமே சொல்லுங்க கீப்படிஞ்சா ஆப்படின்னு இல்லை கீப்படிஞ்சா மேப்படி ஏறி வந்துடலாம் ஹல்லேலூயா ஊழியத்துக்கு கர்த்தருக்கு ஊழியக்காரங்களுக்கு ஆமே கீழ்ப்படிங்க ஆமே சொல்லுங்க சத்தமா சரி யாருக்கு உத்தரவு கொடுக்கிறாரு அதையும் கூட சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார் ஆதியாகமம் 35 மூணாம் வசனத்துல திசை தெரியாதவனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார் திசை தெரியாதவனுக்கு யார் திசை தெரியாதவன் யாக்கோபு என்கிற மனிதன் திசை தெரியாம ஓடிட்டு இருக்கிறான் வாசிமா 35:3 மைக்ல வாசிங்க நான் எழுந்து எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் நீர் எனக்கு உத்தரவு கொடுக்கிறீ அப்ப திசை தெரியாதவனுக்கு வாழ்க்கையே திசை தெரிய போக தெரியல வாழ தெரியல போக தெரியல வாழ முடியல திசை தெரியாம இருக்கிறவனுக்கு யாக்கோபு நமக்கு தெரியும் ஆமே திசை தெரியல வாலிப பிள்ளை ஓடிட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்கிறான் அண்ணனுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான் ஹல்லேலூயா அப்பதான் சொல்றான் திசை தெரிய ஆண்டவர்கிட்ட பேசுற திசை தெரியாத இருக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு உத்தரவு கொடுக்கிறார் ஆமே சொல்லுங்க ஆபத்து நாளில் எந்த நாளில ஆபத்து நேரிட்ட நாளில் நீர் எனக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஒண்ணு ஆபத்து நாளில கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுப்பார் எப்ப உத்தரவு கொடுப்பாரு ஆபத்து நாளில்
ஆபத்து நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் உன்னை மறைத்து எப்படி மறைக்கிறாரா? வீடை போல பாதுகாக்கிறாரா? ஒரு ஆமை சொல்லுங்க, கூடாரம் போல உன்னை பாதுகாத்துக்கிறாரா? பக்கத்துல இல்ல, ஆபத்து நாளில், தீங்கு நாளில். ஹல்லேலூயா! அவர் என்னை கூடார மறைவில் மறைத்து. அப்ப ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கும் போது யாருக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார்? ஆபத்து நாளில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆபத்து கிட்டி இருக்கிறது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே ஆபத்து சூறாவளிய போல என் பக்கத்துல வருது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே ஹல்லேலூயா! இன்னைக்குள்ள ஆபத்துகளை எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஆபத்துகள், ரொம்ப ஆபத்துகள், ரொம்ப ரொம்ப ஆபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இதான் கேரளாவில் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னால ஒரு சின்ன மூணு நாலு வயசான ஒரு சிறுமி அவருடைய தொலைபேசி, தகப்பனாருடைய தொலைபேசியை பார்த்து கொண்டு ஏதோ கேம் ஆடிக்கொண்டு இருந்தாலாம். ஆமே ஸ்தோத்திரம். பாருங்க, தொலைபேசி இந்த ஃபோன் வெடிச்சு அந்த பிள்ளையினுடைய தலையே செதறி போயிடுச்சு. என்ன ஆபத்து பாருங்க. ஆமே சொல்லுங்க. நம்ம யூஸ் பண்ற போன் கூட நமக்கு சேஃப் இல்லை. ஆமே சொல்லுவீங்களா? ஆனா எனக்கு பிள்ளைக்கு மனம் திரும்புதல் கிடைச்சது. யாருக்கு தெரியுமா? ஆர்வனுக்கு மனம் திரும்புதல் கிடைச்சது. அவன் அன்னையில இருந்து இன்ன வர அவன் போனு கையில தொட்டதே கிடையாது. இல்லைன்னா போனுக்கு ரொம்ப அடிக்கடவே. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே, ஆபத்தை கேட்ட உடனே அவனுக்கு இப்ப போனும் வேண்டாம், மண்ணாங்கட்டையும் வேண்டாம். கொடுத்து பாருங்க, அவன் வாங்க மாட்டான். கர்த்தர் நல்லவர். ஆமே சொல்லுவீங்களா? ஆமே. எப்படிப்பட்ட ஆபத்து பாருங்க. நிம்மதியா இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்மளால தூங்க முடியாது நிலையில ஆபத்துகள் நம்மை நெருங்கி இருக்கிறது. நம்ம யூஸ் பண்ற போன் கூட நமக்கு சேஃப் இல்லை. நல்ல தலைமோட்டில வச்சு படுத்துக்கிடுங்க. ஒரு காலத்துல எல்லாரும் பைபிளை வச்சு தலைமோட்டில வச்சு, ஆமே, சிலவங்க வெட்டுகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு படுத்து விடுறது இருப்பாவ. ஆமே சொல்லுங்க. ஒரு காலத்துல இல்லையாங்களே? ஆமே சோத்திரம். ஆமே. ஆமே. ஒரு காலத்துல ஆண்டவர் அறியறதுக்கு முன்னால என்ன இருக்கு தெரியுமா? தலையில வெட்டுகத்தி இருக்கும். ஆண்டவர் அறிஞ்சதுக்கு பிறகு தலைக்கு மூட்டில என்ன இருக்கும்? சோத்திரம், பைபிள் இருக்கும். அன்னைக்கு அப்படி ஒரு நம்பிக்கையாவது இருந்தது. சாத்தான் அவங்கள ஒண்ணு என்ன செய்யல, தொடல. இன்னைக்கு தலைமோட்டில இருக்க என்ன தெரியுமா? சொல்லு, வாய திறந்து சொல்லுமா? மொபைல் போனு விளங்குவியா நீ? சோத்திரம். அல்லேலூயா! ராத்திரி அடிக்கடி எடுத்து பாக்குறது, என்னங்கிலும் வந்துதா? என்ன வரும்? மாங்காயும் வரும், தாங்காயும் வரும். சோத்திரம். ஏதாவது வந்துதான் வர்றோம். தலை மோட்டில போட வச்சு படிக்காத வெடிச்சிடும் போனு. ஆமே. ஆபத்து நெருங்கி இருக்கிறது. நல்லாதான் இருக்கிறான் மனுஷன். எத்தனை விதமான வியாதிகள் உடைய சரீரத்துல வருகிறது. திடீர்னு இருக்கிறவனே குழந்தை விழுந்து செத்து போறான் அட்டாக்ல. நல்லா இருக்கிற பையனை 35 வயசு 25 வயசு பசங்களே செத்து போறாங்க. பக்கத்துல சமீபத்துல நான் பார்த்தேன், ஒரு வண்டி நேருக்கு நேரம் என் வீட்டுல சொல்ல முடியாது. ஆபத்து இப்படி எல்லாம் வருதான்னு. ஸ்தோத்திரம். சமீபத்துல நடந்த சம்பவம், எங்க தொட்டு முன்னால ரெண்டு பசங்க. ஆமே ஸ்தோத்திரம். வண்டியில என்ன போக போனாலும் நான் மனசுல, ஆமா, இந்த பசங்க என்ன ஆயிருவான்னு தொட்டு ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ரெண்டு பசங்களும் போயிட்டு இருந்த முன்ன போயிருந்த வாகனம் இடிச்சு தலையெல்லாம் செதறி தலையே ஆட்டுறது. இதெல்லாம் கண் கூட பாக்குறதெல்லாம் வந்து வீட்டுல வந்து சொன்னா கண்டிப்பா வாகனத்தை தொட விட மாட்டாவே. ஆமையும் சொல்ல மாட்டேன். வாகனம் வேண்டாம், மண்ணாங்கட்டையும் வேண்டாம், நட ராசா போதும். ஆமையும் சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு ஆபத்தே இல்லையே. அன்னைக்கு நடராஜம் ஒரு 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 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. ஆமே சோதரம். இன்னைக்கு ஆமே வண்டி இல்லாம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சரிதான், அவ்வளவு பலவீனமாயிடுச்சு. ஆமே சொல்லுங்களா? இதுல 1 கிலோமீட்டர் நடந்தால கதை கதை என்ன கதைக்குது? ஆமே சொல்ல மாட்டீங்க. ஆமே. இன்னைக்கு அன்னைக்கு நடந்து போறோம், இன்னைக்கு நடந்து போக முடியாத சூழ்நிலை. எங்க என்ன எப்போ ஆபத்து வருதுன்னு சொல்ல முடியாது. ஆமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. ஆனா கர்த்தர் நமக்கு
உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் பக்தன் சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில் மறைத்து மறைச்சு காத்துக்கிடுறார் நம்மளை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்ம இனி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒன்றும் கேரண்டி இல்லை தெரியுமா? இனி வாழ்கிற வாழ்க்கைக்கெல்லாம் கேரண்டியே கிடையாது. இனி எல்லாம் கர்த்த தருகிற கிருபை 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 கிருபை. டெய்லி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கிருபை தாரும், வாழைக்கு கிருபை தாரும், உன்னைக்கு வாழைக்கு கிருபை தாரும், நாளைக்கு காரியத்தை கேட்காதீங்க, இன்னும் வாழை கிருபையை தாரும். ஆமே சொல்லுவீங்களா? ரெண்டு, யாருக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார்? வைராக்கியமா இருக்கிறவனுக்கு கர்த்தர் ஆமென் உத்தரவு கொடுக்கிறார். வாசியுங்கள் 1 Kings 18:21 ஆமென் சோத்திரம் வாசிக்கும் போது 24 மட்டும் வாசிங்க. ஆமென் 1 Kings 18:24 எலியா என்கிற மனிதன் ஒரு பெரிய சவாலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் முன்னே நின்று பலி செலுத்தி அவனுடைய பலிக்கு ஆமென் உத்தரவு கிடைக்காததினாலே எலியா தீர்க்கதரிசிகளில் ஒருவன் மாத்திர நின்று கொண்டு கர்த்தரே உண்மையான தெய்வமானால் சுற்றி நிற்கிற இந்த ஜனங்கள் பார்க்க இந்த 450 தீர்க்கதரிசிகள் பாகாலின் ஆமென் தீர்க்கதரிசிகள் காண்க காண எனக்கு நீர் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கலாம். வைராக்கியமாய் நின்ற ஒரு மனிதன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தேவ மனிதன், குடும்பத்தில் சபையில சமுதாயத்தில் ஆமென் சமூகத்தில் ஆமென் கர்த்தருக்காக வைராக்கியமா என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவே ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி ஆமென் கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையா நிர்வாணமா ஆமென் பட்டினியா ஆமென் உயர்வா தாழ்வா என்ன வந்தாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுப்பா. ஆமே சொல்லுவீங்களா? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, வைராக்கியத்தை விட்டுடாதே அப்படின்னு சொல்லு. என்னத்தை விட்டுறாத பாட்டி? என்னத்தை விடுறது? சோத்திரம். அல்லேலூயா. பிரசங்கம் கேட்டுட்டு வெளியே போனா பின்ன ஆமே சோத்திரம். விட்டுடக்கூடாது, வைராக்கியத்தை விட்டுடக்கூடாது. என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமே, நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமேன் அப்படின்னு வைராக்கியமா நின்னு பாறேன். ஆமே ஸ்தோத்திரம். உத்தரவு ஆண்டவர் கொடுப்பார். ஆமே 1:3 ஆமே ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமே ஸ்தோத்திரம். ஆமே யோசேப்பு என்ன சொல்றான் தெரியுமா? நான் அல்ல என்றவனுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். நான் அல்ல ஆண்டவரே. ஆமே சொல்லுவீங்களா? ஆதியாகமம் 41:16 யோசேப்பு என்ன சொல்லுதாமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனிட்ட சொல்றாரு, பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள். ஓர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நான் அல்லப்பா. என்ன சொல்ல முடியுமா? எனக்கு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே. I am nothing, Lord. நான் ஏதும் இல்லப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்று சொல்ல எனக்கு என்றும் இல்லை, பதவி என்று சொல்ல என்னிட எதுவும் இல்லை, நான் என்று சொல்ல எனக்கு என்றும் இல்லை. உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமே
நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. அப்ப நம்மோடு சொல்லக்க இந்த உலகத்துல ஒன்னும் நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, நானேன்னு சொல்ல ஒன்னும் இல்லப்பா, நான் சொல்லக்கு ஒன்னும் இல்ல. அந்த யோசேப்பு சொல்றான், இதுவரை நீர் என்னை நடத்துவதற்கு, தாவீது சொல்லுகிறார், இதுவரை என்னை நீர் கொண்டு வந்ததற்கு, நான் என் குடும்பமும் எம்மாத்திரம், நான் சொல்லக்கு இங்க ஒன்னும் இல்லப்பா. ஆமே சொல்லுவீங்களா? பார்வனுக்கு ஆண்டவர் மங்களகரமான உத்தரவு கொடுப்பாராக. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, யாருக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறாரு, நான் ஒன்றும் அல்ல, என்னை இந்த பதவியில கொண்டு வச்சார்ல இந்த பார்வன், சொல்ல முடியுமா? தகுதி இல்லாத இடத்துல என்ன தூக்கி கொண்டு வச்சார்ல இந்த பார்வன், அவனுக்கு நல்ல உத்தரவு இருக்கணும். நான் சொல்ல உயர்றக்கு புகழக்கு பெருமை பாராட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்ல முடியுமாங்க? நம்ம இருக்கிற வஸ்திரம் கூட நம்மன்னு சொல்றக்கு இல்லைங்க, ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆமே. நம்ம ஒன்று சொல்ல புகழ ஒன்றும் இல்லை. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு உத்தரவு கொடுக்கிறார். எரேமியா 33:3 சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் நல்லவர், யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்? அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். வாசிங்கம்மா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு சத்தியமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடுறவனுக்கு உத்தரவு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. பலன் இல்லாதவனுக்கு உத்தரவு கொடுப்பாரு. சத்ரு நேரிடும் போது உத்தரவு கொடுப்பாரு. நெருக்கம் வரும்போது கர்த்தர் உத்தரவு கொடுப்பாரு. அப்போ தம்மை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடுகிறவனுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு வாசிச்ச சங்கீதத்துக்கு நேரம் திருப்புங்க. எப்படி 38:1 உம்மை என் முழு இருதயத்தோடும் எப்படிங்க கூப்பிடணும் சொல்லுங்க? எப்படி உம்மை என் முழு இருதயத்தோடும், 1வது வசனம், உம்மை என் முழு இருதயத்தோடும் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. 7வது வசனம், நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், அடுத்து என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அப்ப அவரை நோக்கி கூப்பிடணும். யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆமே சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. மரியாளை பார்த்தா கூப்பிடணும்னு சொல்லியிருக்கு, யோசேப்பை பார்த்தா கூப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடணும், அவரே உனக்கு வெளிச்சமும் உனக்கு ரட்சிப்புமானவர். அவர் உனக்கு கூப்பிடுகிற நாளில உனக்கு உதவி செய்வார். ஆபத்து வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கூப்பிடுற நாள் ஆண்டவர் என்ன செய்வார்? நோக்கி கூப்பிடணும். நோக்கி கூப்பிட்டார்கள் பல சந்தர்ப்பங்கள் வேதத்துல இருக்கு, சொல்லலை. அப்ப அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உத்தரவு கொடுக்கிறார். ஆமே சொல்லுங்க. வேகமா சொல்லுவீங்களா? யாருக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கறது இல்லை? போச்சு, எழுதி வச்சு மறந்துச்சா? மன கடினம் உள்ளவனுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார். கண்டு தேவனுக்கு விரோதமா எழும்புறவனுக்கு ஆமேன் உத்தரவு கொடுக்க மாட்டார். 3, பெருமை உள்ளவனுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார். 4, கீழ்ப்படியாதவனுக்கு உத்தரவு இல்லை. ஆமே, யாருக்கு உத்தரவு கொடுப்பாரு? இல்ல தப்பு, பலன் இல்ல. யாருக்கு உத்தரவு கொடுக்கிறாருமா? திசை தெரியாதவனுக்கு, திசை தெரியாதவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். 2, வைராக்கியமா நிக்கிறவனுக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. முதல் 1, தகச்சி ஆபத்து நாளில கூப்பிடுறவனுக்கு உத்தரவு. 2, வைராக்கியமா நிக்கிறவனுக்கு உத்தரவு. 3, நான் அல்ல என்று சொல்லுகிறவனுக்கு உத்தரவு. 5, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். ஆமே சொல்லுங்க. சத்தமா வர எளியா சொல்லுங்க. சத்தமா என்றுமென் வேண்டுதலை கேட்பாரே,
என்றுமன் கண்ணீரை துடைப்பாரே, என்றுமன் வேண்டுதல் கேட்பாரே, என்றுமன் கண்ணீரை துடைப்பாரே. ஏழையன் கஷ்டம் யாவும் இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே. ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே. சொல்லுவோம் வாழ்த்துவே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கிய வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி சிநேகித எல்லாம் கைவிடுவினும் நேசரா இயேசு என்னோடு இருப்பதா, சிநேகிதர் எல்லாம் கைவிடுவினும் சரா இயேசு என்னோடு இருப்பதா, மண்ணில வாழ்வை நான் விட்டேயே. சொல்லுங்க மன்னவாடு சேருவே, மண்ணில ஓவாக்கபாலாபந்தரபோசுவோடு சேருவே, வாழ்த்துவே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கி என்னும் ஜீவிப்பேன். வாழ்த்துமே வாழ்த்துமே போற்றுமே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கி என்னும் ஜீவிப்பேன், என்றும் வேண்டுதல்கள் கேட்பாரே. சொல்லுங்கம்மா என்றும் நீரை துடைப்பாரே, என்றுமேல் ஓபாஷரமோ நீரை துடைப்பாரே, ஏழையன் நீங்கியே நீங்கியே நித்தியம் வாழுவே, ஏழையன் கஷ்டையாவும் நீங்கியே சேர்ந்து நித்தியம் வாழ்த்துமே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கி வாழ்த்துமே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கி அவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார்கள். தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவராக, வாழ்த்துமே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கி என்று ஜீவிப்பேன், வாழ்த்துமே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கி ஜீவிப்பே, வாழ்த்துமே போற்றுமே, உம்மை மாத்திரம் நோக்கி ஜீவிப்பே, வாழ்த்துமே போற்றுமே. சோதனை சோர்ந்திடும், ஓ என் மன பாரமல்ல மாறிடும் மாறிடும் தாங்கிடும் தாங்கிடும்.
ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி அத்தனை பேரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பிளீஸ் தயவு செய்து அத்தனை பேர் ஆபத்து நாளிலே கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாராக. ஒருவேளை ஓ உன்னை சுற்றிலும் ஆபத்து நெருங்கி இருக்கலாம், என்ன நடக்க போகிறது என்று தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவே, ஆண்டவர் உன்னை சுகமாக்க வல்லவே, அவர் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர், அவர் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய கரங்களை நம்மை முழுவதுமாக